ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஆசி ரிவ்யூஸ் லக்ஷ்மி அண்டு ஹரி சீரியலில் நாளைக்கு எபிசோட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு ரிவியூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து சந்தோஷ் அவங்க ரூமில் இருக்காங்க அவங்களுக்கு பெட்டில் உட்காந்துட்டு பக்கத்தில் பவி உட்காந்த மாதிரி இருக்குது அப்புறம் நின்று அப்படியே தலையில் கை வைக்கிறாங்க பவி வந்து அவங்க கட்டி பிடிச்ச வருது அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க வந்து பவியோட நினைவுகளை வந்து பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க ரூம் போகிறாங்க ரூம் அம்மா அப்படின்னு அப்படியே கண்ணில் கண்ணீரோடு இருக்காங்க ஒன்று என்ன கிடா குட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களும் இருக்காங்க அப்புறம் அவங்க இல்லம் என்னோட ரூம்ல இருந்தா பவியோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்குமா சொல்றாங்க உங்கள் மடியில படுத்துக்கவா அப்படின்னு சொல்றாங்க வாடா என்னடா இது சின்ன பிள்ளை மாதிரி எழுதிட்டு வா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மடியில படுத்து அவங்க வந்து தலையை கோதி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து அவங்க கேட்குறாங்க அம்மா பவி வந்துருவல்லம்மா வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என் கூட பழைய மாதிரி பாசமா இருப்பாள்லம்மா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க சந்தோஷ் உடனே லட்சுமி சொல்றாங்க கட்டாயமா பவி வருவாடா நீ எதுவும் கவலைப்படாதடா உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அம்மா சும்மா இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹரியோட வீட்டுக்கு வந்து லட்சுமி வராங்க வந்துட்டு லக்ஷ்மி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக குட்டி தூங்கவே இல்லை பவி பவின்னு சொல்லிட்டு அவன் ரூமில் இருந்தால் பவி ஞாபகமாகவே வருதுன்னு என்னோடய ரூமுக்கு வந்து தான் படுக்க வந்திருந்தான் ஆனால் அவன் தூங்கவே இல்லை தூக்கத்தில் கூட அவன் பவி பவினு புலம்பிக்கிட்டே இருந்தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க ஒன்றா சார் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் ச சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு பவியை பற்றி தெரியும் பவி வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு அதே நேரத்தில் ரொம்ப வைர மான பொண்ணு மனசுல ஒன்னு நினைச்சிட்டா அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் மாத்த மாட்டா அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா இப்படி சொல்லவும் இல்லை இவங்க வந்து பவி வந்து இருந்து ஹரி சார் டீ தூள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தெரியாமல் கேட்குறாங்க ஸோ லக்ஷ்மிக்கு வந்து அது பவியோட சத்தம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது ஒன்று டக்குன்னு வந்து அவங்க வந்து எட்டி பார்க்குறாங்க இங்கேயும் இவங்க வந்து டீ தூள் பாக்ஸான்னு சொல்லிட்டு அவங்க இவங்க வந்து ஹரியை பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ பவியுமே வந்து லக்ஷ்மியை பார்த்துறாங்க பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பவி வந்து எதுவும் பேசாமல் அப்படியே திரும்பிக்கிறாங்க லக்ஷ்மி வந்து பவி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு பவி தயவு செஞ்சு வந்து நம்ம வீட்டுக்கு வா பவி அப்படின்னு சொல்கிறாங்க நீ இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியாது தெரியுமா நான் எவ்வளோ எங்கே எங்கேலாம் உங்கள் உன்னை தேடணும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க பவி குட்டி வந்து தூங்கவே இல்லை பவி நைட்டு ஃபுல்லாக ஓம்பேரே தான் சொல்லிக்கிட்டே இருந்தான் நீ என்ன தண்டனை கொடுக்கண கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாலும் அது என்ன எனக்கு கொடு குட்டி பாவோம் நீ நான் வந்து அந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன் நீ வா தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு வா பவி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உன்னை பவி வந்து ஹரிசர் நான் வந்து டீத்துல எங்கே இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று ஹரி வந்து அது மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பவி வந்து அப்படியே உள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறம் லெக்ஷ்மி வந்து ஹ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே கேட்குறாங்க அது வந்து மேடம் அப்படின்னு பேச வர்றாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை என்னோடய குட்டி பாவம் தெரியுமா நைட்டு ஃபுல்லாக அவன் தூங்காமல் இருந்தான் அதை பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க நியாயப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பவி வந்து இங்கே வந்ததும் நீ வந்து நீங்கள் அவளுக்கு புத்திமதி சொல்லி எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊரில் எல்லோரும் எப்படி பேசினாங்கன்னு நீங்கள் கேட்டுட்டு தானே இருந்தீங்க அத்தனை பேர் பேச்சையும் வந்து கேட்க தானே செஞ்சிங்க இப்போ நீங்களே இப்படி பண்ணலாமா இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க இப்போ ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்ல வராங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க நான் கூப்பிடல பவியாக தான் இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கேட்குறாங்க ஹரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கள் மேலே கோவப்படாதீங்க நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க நீங்கள் சொல்லலை அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க என்னை எங்கே மேடம் சொல்ல விட்டீங்க நீங்கள் திட்டிக்கிட்டே தானே இருக்கீங்க அப்படின்னு ஹரி சொல்கிறாங்க சரி திட்டலை என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நேற்று நைட்டு பவி நேற்று வந்து பவி ஆட்டோவில் கிளம்பி போனாங்கல்ல அதுக்கப்புறம் நான் வந்து பவியை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய காரில் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக் மாதிரி எடுத்து சொல்கிறாங்க ஸோ பக்கா பவியை வந்து காரை வந்து அவங்க நிப்பாட்டி ஆட்டோலேருந்து ஆட்டோக்கிட்ட போய் பேசுகிறாங்க இங்கே பாருங்க பவி தயவு செஞ்சு கீழே பவி நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டான்னு சொல்கிறாங்க உன்ன இல்லை இவங்க பவி சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் ஹரி சார் நான் உங்கள் மேலே நிறைய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன் நீங்கள் தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க எங்கள் அத்தை உங்களை தூது அனுப்பிவிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லை நான் வந்தது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்று நான் கோவப்பட்டு பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அத்தையும் சந்தோஷம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் கோவப்படுறது நியாயம்தான் நான் என் நான் வந்து உங்களை என்னோடய பொண்ணாக தான் நினச்சிருக்கிறேன் என்னோட பொண்ணு என்கிட்ட கோவப்பட்டால் எனக்கு வந்து நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் கோ உங்கள் கோவை நியாயமானது தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம் தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன சார் பண்ண சொல்கிறீங்க என்ன கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போனதே கிடையாது சார் எங்கள் அத்தை தான் என்னோட உலகம் என்னோட என் சந்தோஷ் தான் என்னோடய வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஒரே ஆதிரா பிரச்சனையில் எல்லாத்தையும் அவங்க உடச்சி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க இந்த ஆதிரா பிரச்சனையை பற்றி என்கிட்ட ஒரு பார்த்த முதலே சொல்லியிருந்தா அந்த ஆதிரா என்னோடய ஃப்ரெண்டு தான் நானே பேசி எப்படியாட்டு இஷ்யூவை சால்வ் பண்ணியிருந்திருப்பேன் ஆனால் அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் என்கிட்ட அப்படியே மறைச்சிட்டாங்க ஏன் சார் நான் உங்கள் கூட கூட பேசியிருக்கேன்ல நீங்கள் கூட என்கிட்ட இதை மறைச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க ஹரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் மறைக்கணும்லாம் இல்லை முதல்ல எனக்கு விஷயம் தெரியாது அதுக்கப்புறம் விஷயம் முத்தி போனதுக்கப்புறம் தான் இந்த ரொம்ப பிரச்சனையானதுக்கப்புறம் தான் நான் வந்து உள்ளே எனக்கு உள்ளே எண்ட்ரானேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இப்போ வீட்டை சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு தான் ஆனால் உங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம் என்ன உங்கள் அப்பாவை நினச்சிக்கோங்க என்னோடய வீட்டுக்கு வந்து தங்குங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா எப்படியும் வந்து நம்ம பொண்ணு வாழ்க்கை போயிடும் சொல்லிவிட்டு சந்தோஷ்கிட்ட எப்படியும் சமாதானத்துக்கு அனுப்பி வச்சுருவாங்க அதே இது எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் என் கூட வந்து இருங்க என்ன உங்கள் அப்பாவை நினச்சிக்கோங்க மேடி வந்து உங்களுக்கு பேச்சு துணைக்கு இணுப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் எதுவுமே உங்களை கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தான் இங்கே வந்த மாதிரி வந்து காட்டுறாங்க உன்னு இவங்க லட்சுமி இதை கேட்டுட்டு சாரி ஹரி சார் நான் தான் உங்க மேல கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஹரி சொல்றாங்க அதான் உங்க கோவத்தை பத்தி எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி வந்து ஹரி சொல்றாங்க ஒன்று லக்ஷ்மி சொல்கிறாங்க நான் என்னென்னு தெரியல இப்போல்லாம் வந்து ரொம்ப கோவம் வருது படப்படன்னு ஆயிடுது எனக்கு இதாட்டு ஒன்றுனா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இவங்க சொல்கிறாங்க நீங்கள் கரெக்டாக சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க ஒன்று இவங்க ஹரி சொல்கிறாங்க நான் அப்படி இருக்கேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க அது ஒன்று என் வாழ்க்கையில் பட்ட வழிகள் எல்லாம் செய்ய ஒன்று அதனாலேயே நான் வந்து எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ண இது பண்ண கற்றுக்கிட்டேன் அது உங்கள் விஷயத்தில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் லக்ஷ்மி வந்து பார்க்கறாங்க சேச்சே நான் அப்படி சொல்ல வரல நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வந்து போயிருக்காங்க என்னை ஒரு செஃப்பாக தான் பார்த்துருக்காங்க வந்து கை கொடுப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி கிடையாது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்புறம் சரி எனக்கு லக்ஷ்மி சொல்கிறாங்க எனக்கு பவி இங்கே இருக்குது சந்தோஷந்தான் அவ கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறுதல் எனக்கு இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஹரி வந்து கொஞ்சம் அட்வை அட்வைஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்த உடனே டென்ஷனாக இருந்தீங்க அதுக்கப்புறம் என் மேலே கோவப்பட்டீங்க இப்போ நிம்மதியாக இருக்கீங்க அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க இல்லை பவி வந்து இவங்க சாரி லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க அப்புறம் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கும்போது பவி வந்து வந்துடுறாங்க ஹரி சார்னு உடனே இவங்களை பார்த்த உடனே வந்து ஹரி வந்து மாற்றி பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் பவி எல்லாம் நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டா சந்தோஷம் அவளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக அவளுக்கு கொடுத்துருக்கீங்க அப்போயே மனசு இறங்கி வந்தாலும் நானா பவி அனுப்பவே மாட்டேன் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து லக்ஷ்மி வந்து போற போகிற மாதிரி போயிட்டு கொஞ்சம் தூரம் இப்போ கழிச்சு வந்து சந்தோஷப்பட்டுட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க ஹரியும் பார்த்து சிரிக்கிறாங்க உடனே இங்கே பவி வந்து ஹரி சார் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆ இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இவ்வளோ நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதோ இப்போ பார்த்து நான் திட்டிகிட்டு இருந்தேன்ல இந்த மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உள்ள போய் எவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும்

எப்பி சொல் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்